வணக்கம். மறதி தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய வியாதி ஆயிட்டு வருது. இதனால செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தோக்கும் போது எதனால தோக்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மள தோக்கடிச்சவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். சரி, வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். தூத்துக்குடி பிரச்சனையை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம சரியான பதிலடி கொடுக்க முடியும். ஒரு சின்ன பிளாஷ்பேக், திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள்ல உழைக்கும் மக்கள் பெருமளவுல ஆங்கிலேயர் காலத்திலேயே தேயிலை தோட்டங்கள்ல கொத்தடிவுகளா ஆக்கப்பட்டிருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் நாடு முழுவதும் பல்வேறு தேயிலை தோட்டங்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டாலும் திருநெல்வேலியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் மட்டும் வாடியா குடும்பத்தாரிடமே தொடர்ந்தது. அதாவது வாடியா குடும்பத்தாரோட பாம்பே பர்மா டிரேடிங் கம்பெனி கீழே தான் இயங்கியது. இதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி. இனி இந்த பிளாஷ்பேக்ல வர முக்கியமான கருத்துக்களை சிவப்பு நிறத்துல எழுதி நம்பர் போட போறேன். கார்பரேட் கம்பெனிங்கிறது நம்பர் ஒன். இந்த வாடியா குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு காலத்துல இந்தியாவோட மிகப்பெரிய துணி நிறுவனமான பாம்பே டையிங், பிஸ்கட் நிறுவனங்களான பிரிட்டானியா பிஸ்கட், டைகர் பிஸ்கட்ஸ், பல நிறுவனங்களோட அதிபதி இவங்க தான். இன்னும் சொல்லணும்னா, பாகிஸ்தானோட தேச தந்தை முகமது ஜின்னா அவர்கள் அவரோட பொண்ணான தினா ஜின்னாவை இந்த வாடியா குடும்பத்தை சார்ந்த நெவில் நெஸ் வாடியாக்கு தான் கட்டி கொடுத்தார். இந்த வாடியா குடும்பத்தோட மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள்ல தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத நிலையில மிகவும் கொடூரமான முறையில தலைமுறை தலைமுறையாக சுரண்டப்பட்டு வந்துள்ளனர். எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா, 1978 ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அது எதுக்குன்னா, காலை உணவுல 2 இட்லி அதிகமா போட சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. பிறகு 1999 மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் மக்களும் சேர்ந்து தினக்கூலிய 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்த வேண்டும் சொல்லியும், மற்ற தேயிலை தோட்டங்களை போல மாஞ்சோலை தோட்டத்தையும் அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்லி பேரணி நடத்தினாங்க. இந்த பேரணி திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துல தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல முடிஞ்சு அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதாக காவல்துறையிடம் உரிய அனுமதியும் பெற்றிருந்தனர். அனுமதி பெற்ற மாதிரியே நடந்த மக்கள் பேரணி கலெக்டரேட் வந்து சேர்ந்தது. கலெக்டரேட் முன்னாடி குவிந்திருந்த போலீஸ் ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க அனுமதி மறுத்தாங்க. காவல்துறை மறுக்க கூட்டத்தில் ஏற்பட்ட சிறு சலசலப்பை பயன்படுத்திக் கொண்டு போலீஸ் கண்மூடித்தனமா தாக்குதலை துவங்கியது. திரண்டிருந்த மக்கள் மீது தடியடி நடத்திய போலீஸ் அத்தோடு நிக்காம கற்களை வீசி அப்பாவி பொதுமக்களை தாக்கியது. காவல்துறையின் தாக்குதலுக்கு மிரண்டு போயிருந்த மக்கள் கூட்டம் தடியடியிலிருந்து தப்பிக்க தாமிரபரணியில் இறங்கியது. போலீஸ் ஆற்றின் கரைக்கும் இறங்கி வந்து தாக்கியது. ஆற்றங்கரையில நின்று கொண்டிருந்த மக்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம ஆற்றை நோக்கி ஓடினாங்க. போலீஸ் அடிபட்டு மயங்கி விழுந்தவங்க குழந்தைன்னு பார்க்காம பெரியவங்கன்னு பார்க்காம அவங்களை கொலை செய்யும் நோக்கத்தோட ஆத்துல தூக்கி வீசினாங்க. போலீஸ் நடத்திய கொலைவெறி தாக்குதல்ல அன்னைக்கு உயிரிழந்தவங்க மொத்தம் 17 பேர். அதுல ஒரு பொண்ணும் 2 குழந்தையும் இருந்தாங்க. இது நடந்து முடிஞ்சோன்ன பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டிய அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி பேரணிக்கு சென்றவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதனாலதான் போலீஸ் தடியடி நடத்த வேண்டியது இருந்ததுன்னு விளக்கம் கொடுத்தார். பாதிக்கப்பட்ட மக்களும் இறந்தவங்களோட உறவினர்களும் அரசின் பொய்களை மறுத்து போஸ்ட்மார்டம்க்கு அப்புறம் உடல்களை வாங்க மறுத்தாங்க. இதனால நடந்த சம்பவத்தை விசாரிக்க முன்னாள் நீதிபதியான மோகன் அவர்களின் தலைமையில கமிஷன் ஒன்றை அமைத்தது தமிழக அரசு. இதுக்கப்புறம் எதிர்கட்சியினர் ஒரு நாள் போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கு மத்தியில ஆட்சி செஞ்சதும் திமுகவோட கூட்டணியில இருந்ததும் யார் தெரியுமா? பிஜேபி. 17 பேர் செத்தும் கூட மௌனம் காத்தாங்க பிஜேபி. இது நடந்த சில நாட்கள்லயே தொழிலாளர்களோட தினக்கூலி 150 உயர்த்தப்பட்டது. இப்போ இந்த ரெட் கலர்ல போட்டதை எல்லாம் நான் தனியா எடுத்து எழுதி இருக்கிறேன். இப்ப நீங்க ரமணா படத்துல பார்த்தது மாதிரியே ஒரு காட்சியை பார்க்க போறீங்க. இப்போ தூத்துக்குடியில என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டெர்லைட் காப்பர்ங்கிற கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக மக்கள் போராடினாங்க. 100 மக்கள் போராட்டம் நடந்துட்டு வந்தது. போலீஸ் அனுமதி பெற்று பேரணி நடத்தினாங்க. பேரணி கலெக்டரேட் சென்றடைந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக போலீஸ் அனுமதிய மறுத்தாங்க. தடியடி நடத்தி கல்லெடுத்து அடித்து கலவரத்தை தூண்டியது காவல்துறை. புகை குண்டுகளை போடாம, வானத்துல பார்த்து சுடாம, எச்சரிக்காம, ரப்பர் குண்டுகளால சுடாம, SLR ஆட்டோமேட்டிக் 20 ரைபிள் வச்சு டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளினாங்க. ஒரு பொண்ணு உள்பட 14 பேர் இறந்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் போராட்டத்துல சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, அதனாலதான் துப்பாக்கி சூடுன்னு சொன்னார். போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் உறவினர்கள் இறந்தவர்களோட உடம்ப வாங்க மறுத்துட்டாங்க. நடந்த சம்பவத்தை விசாரிக்க ரிட்டையர்ட் ஜட்ஜான அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில கமிஷன் ஒன்றை அமைத்தது தமிழக அரசு. எதிர்கட்சியினர் ஒரு நாள் போராட்டம் மற்றும் கடையடைப்பு நடத்தினாங்க. இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பதும் அதிமுகவோட மறைமுகமான கூட்டணியில் இருப்பதும் பிஜேபி. 14 பேர் செத்தும் இன்னைக்கு அமைதியா இருக்குது பிஜேபி. இறுதியா ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும்னு ஒரு அறிவிப்பு வருது. இப்ப உங்களுக்கு இந்த டிசைன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அன்னைக்கு எப்படி ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக 17 தமிழர்களை கொண்டுச்சோ திமுக, அதே பிளான உபயோகப்படுத்தி இன்னைக்கு ஸ்டெர்லைட் காப்பர்ங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக 14 தமிழர்களை கொண்டு இருக்கு அதிமுக. This is a planned cold blooded murder. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்,
திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஒண்ணுதான். பணத்துக்காக இன்னும் எத்தனை லட்சம் பேரை வேணாலும் கொள்ளுவாங்க. இந்த போலீஸ் வெறும் கருவிகள் தான். அடிக்க சொன்னா அடிப்பாங்க, கொளுத்த சொன்னா கொளுத்துவாங்க, சுட சொன்னா சுடுவாங்க. இந்த கருவிகளை இயக்குறாங்க பாருங்க, அவங்களதான் நம்ம அடிக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு போராடினா அடின்னு காமிச்சாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம அதுக்கப்புறம் போராட வரமாட்டோம்ட்டு. ஆனா தூத்துக்குடியில போராட வெளியே வந்தோம். அதனாலதான் இப்ப போராடினா உங்களை சுட்டு கொன்றுவோன்னு காமிச்சிருக்காங்க. நல்லது செய்யறோன்ட்டு நம்மளை ஏமாத்தி நம்மளால ஆட்சிக்கு வந்தவங்க நம்மள முதுகுல குத்துறாங்க. கோழைக நம்ம இவங்களை நெஞ்சில குத்தி காமிப்போம். அடுத்து வர எலெக்ஷன்ல இவனுங்களை எவனுக்கும் டெபாசிட் கூட கிடைக்க கூடாது. தெளிவா இவங்களுக்கு காமிப்போம், நாங்க போராட்டம் பண்ணுவோண்டா, தப்புன்னு வந்தா நாங்க எதிர்த்து நிப்போண்டா. ஆனா எங்க மேல கைய வச்ச அடுத்த எலெக்ஷன்ல நீ டெபாசிட் கூட வாங்க மாட்டோம்ட்டு அவங்களுக்கு புரிய வைப்போம். இத நீங்க மறக்க கூடாது. ஐ வில் நாட் ஃபர்கெட் டூட்டுகுரின் மேசக்கர், தூத்துக்குடி படுகொலையை நான் மறக்க மாட்டேன்னு கஜினி மாதிரி பச்சை குத்தி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல செவறுகள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க மறக்க கூடாது, செத்தாலும் மறக்க கூடாது. தூத்துக்குடி மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வளங்களை சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் இதை தடுத்து நிறுத்தணும். எங்க ஊர்ல சட்டவிரோத மணல் கொள்ளையை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம். எங்க மேல 6 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா சட்டவிரோத மணல் கொள்ளையை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம். இப்ப சுட்டாலும் சந்தோஷமா சாவோம். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வந்தே மாத்ரம், வந்தே மாத்ரம். ஜெய்ஹிந்த்.